இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. ஆமணக்கு பயிரில் தற்போது ஆங்காங்கே வாடல் நோய் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற பூஞ்சான கொல்லி மருந்தினை கலந்து செடியின் வேர்பகுதியில் ஊற்ற வேண்டும். காய்கறிகள் விதைக்கும் பருவமாதலால் விவசாயிகள் விதையுடன் 1 கிலோவிற்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்வதால் நாற்றழுகள் நோய் வராமல் தவிர்க்கலாம். ஆடுகளில் இரத்த கழிச்சல் நோய் தாக்கமும் தடுக்கும் முறைகளும். இரத்த கழிச்சல் நோய் எய்மீரியா என்ற ஒரு செல் ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. ஆடுகளில் குறிப்பாக சுகாதாரமற்ற சூழலில் சிறிய இடத்தில் அதிக எண்ணிக்கையில் அடைத்து வளர்க்கப்படும் குட்டிகளில் இரத்த கழிச்சல் நோய் அதிகமாக காணப்படும். முதிர்ந்த ஆடுகள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டாலும் நோய் அறிகுறிகளை காட்டாது. ஆனால் சாணத்தில் எய்மீரியா ஒட்டுண்ணியின் உறை முட்டைகளை தொடர்ந்து வெளியேற்றுவதன் மூலம் இளம் குட்டிகளுக்கு நோய் பரவ காரணமாக இருக்கிறது. குட்டிகள் தீவனம் மற்றும் தண்ணீருடன் எய்மீரியா உறை முட்டைகளை தின்னுவதால் நோய் தாக்கம் ஏற்படுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட குட்டிகளில் தீவனம் தின்னாமை, உடல் மெலிவு, இரத்த சோகை மற்றும் நோய் தீவிரத்தால் இறப்பு போன்ற அறிகுறிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு சல்ஃபா மற்றும் ஆம்ப்ரோலியம் மருந்துகளை கொடுக்கலாம். சுகாதாரமான பண்ணை பராமரிப்பு குட்டிகளை குறைவான எண்ணிக்கையில் பெரிய ஆடுகளிலிருந்து பிரித்து வளர்ப்பதன் மூலம் இந்நோய் வராமல் தடுக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கினியா புல். தீவன பயிர்களில் ஒன்றான கினியா புல் ஆண்டு முழுவதும் இரவை பயிராகவும் பருவ காலங்களில் மானாவாரியிலும் பயிரிடலாம். நீர் தேங்காத நல்ல வடிகால் வசதியுடைய நிலத்தில் கோ3 ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்வது சிறந்ததாகும். கினியா புல் சாகுபடி செய்யும் நிலத்தை 2 முதல் 3 முறை உழவு செய்து நிலத்தை பண்படுத்தி 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். 1 ஹெக்டருக்கு தேவையான 40,000 வேர்கரணைகளை 50 சென்டிமீட்டருக்கு 50 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பார்களில் நடவு செய்ய வேண்டும். 1 ஹெக்டருக்கு 25 டன் தொழுவுரத்தோடு 50 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து மற்றும் 40 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். 7 முதல் 10 நாட்களுக்கு 1 முறை மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். முதல் அறுவடையை நடவு செய்த 80வது நாளிலும் அடுத்த அறுவடைகளை 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியிலும் மேற்கொள்ளலாம். மேலும் 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 320 டன் கினியா புல் மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது வேளாண் வானிலை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 1 சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது.